நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்னை மிகவும் நிகழ வச்ச திரைப்படமான பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டியை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். 1995 வெளியான இந்த படம் ராபர்ட் ஜேம்ஸ் வில்லியம் எழுதின இதே தலைப்பிலான ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. இதனுடைய இயக்குனர் கிளிண்ட் ஈஸ்ட்வுட். தங்களுடைய அம்மாவினுடைய மரணத்துக்கு பிறகு சகோதரனும் சகோதரியும் தங்களுடைய சொந்த ஊருக்கு வரப்ப வக்கீல்கிட்டிருந்து அவங்களுடைய அம்மாவனோட உயில் கிடைக்குது. கணவனுடைய சமாதிக்கிட்ட அடக்கம் செய்யறதுக்கான நிலத்தை ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் தன்னை அதில் புதைக்க வேண்டானும் மாறா ஒரு பாலத்து மேலே தன்னுடைய சாம்பலை தூவிடுங்கன்னு எழுதியிருக்க அதை படித்த சகோதரனும் சகோதரியும் அதிர்ந்து போகிறாங்க. தங்களோட அம்மா ஏன் அப்படி விருப்பம் தெரிவிச்சாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாமல் குழம்பி போனவங்களுக்கு ஒரு சிறு பெட்டகத்திலிருந்து அவங்க அம்மா கைப்பட எழுதின சில காகித தாள்கள் கிடைக்குது. அது பிரான்சிஸ்கோ ஜான்சனுங்கிற அந்த அம்மாவினுடைய வாழ்க்கையில் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிக அழகான 3 நாட்களை பற்றின பதிவு. ஒரு வழக்கமான மனைவியாகவும் தாயாகவும் தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் கவனிச்சிட்டு வந்த பிரான்சிஸ்கோ ஜான்சனுக்கு வாழ்க்கையில் பெருசாக எந்த குறையும் இல்லை. ஆனால் அதே சமயம் முழு நிறைவும் கிடைச்சிடல. தன்னுடைய கணவன் மீது அவளால் அன்பு செலுத்த முடிஞ்சதே தவிர அவனை காதலிக்க முடிஞ்சதாங்கிற கேள்விக்கு அவளாலேயே தீர்க்கமான பதிலை சொல்ல முடியலை. பிள்ளைகள் மீது ஒரு தாய்க்கு இருக்கிற அதே அன்பு தான் பிரான்சிஸ்கோ ஜான்சனுக்கும் இருந்தது. ஆனால் அந்த பிள்ளைகள் தங்களுடைய பதின் பருவத்தில் தங்களுக்குன்னு ஒரு தனியான உலகத்தை உருவாக்கிட்டு இருந்ததால் அவங்களுக்கும் அவளுக்குமான இடைவேளையை அவளால் உணர முடிஞ்சது. தன்னுடைய அன்றாட வாழ்க்கை ஒரு சுழல்ல சிக்கன மாதிரி தினம் தினம் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கோன்னு அவள் மெலிசா உணர்றப்போ தான் அந்த 3 நாட்கள் அவள் வாழ்க்கையில் நடந்தது. தந்தையும் பிள்ளைகளும் வேறொரு ஊருக்கு ஒரு விஷயமாக கிளம்பி போக தனிமையான சூழல் தனக்கு தேவைன்னு பிரான்சிஸ்கோ ஜான்சன் அவங்க கூட கிளம்பி போக மறுக்கிறா. அவங்கெல்லாம் போன பிற்பாடு வீட்டினுடைய முன்பகுதியில் அவன் நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த பக்கமாக ஒரு ஜீப் வருது. அதுலேருந்து இறங்கின ஒரு ஆள் அவகிட்ட ரோஸ்மன் பிரிட்ஜுக்கு போகிறதுக்காக வழி கேட்குறான். அவளே அவன் கூட வழிகாட்ட கிளம்புறான். அந்த மிகச்சிறிய பயணத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அழகான உரையாடல் நடக்குது. அவன் தன்னை ராபர்ட் கின்கேடுன்னு தான் நேஷனல் ஜியோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்க்குறேன்னு இந்த ஊருக்கு ரோஸ்மன் பாலத்தை ஃபோட்டோ எடுக்க வந்தவன்னும் அறிமுகப்படுத்திக்கிறான். பிரான்சிஸ்கா தன்னை பற்றி சொல்கிறப்ப தான் இத்தாலியில் இந்த ஊரை சார்ந்தவன் அறிமுகப்படுத்திக்க கின்கேடு தானும் அந்த ஊரில் சில வருஷம் தங்கியிருந்தான்னு சொல்கிறான். அவளால் அதை நம்பவே முடியலை. அது ஒரு கிராமம், அவ்வளோ முக்கியமான இடம் கூட கிடையாது, அங்கேயே நீ போய் தங்க போகிறன்னு கேட்க அதுக்கு அவன், நான் அந்த பக்கமாக வேற ஒரு ஊருக்கு தான் போயிட்டு இருந்தேன், ட்ரெயின்லேருந்து பார்க்குறப்ப அந்த ஊர் ரொம்ப அழகாக இருந்தது, ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக இறங்கினேன், அப்படியே சில வருஷம் அங்கேயே தங்கிட்டேங்கிறான். அந்த பதில் அவளுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. தினம் தினம் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற அவளுக்கு சின்ன வயசுலேருந்து பயணங்கிறது மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த பயணத்தையே வாழ்க்கையாக கொண்ட அவன் மேலே சின்ன பொறாமையோ ஈர்ப்பும் ஏற்பட்டது அவளுக்கு. அடுத்த 3 நாட்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அற்புதமான உறவு உருவாச்சு. பிரான்சிஸ்கா ரொம்ப நாள் கழித்து தன்னை ஒரு மனைவியாகவோ அம்மாவாகவோ உணராமல் ஒரு பெண்ணாகவோ மனுஷியாகவோ உணர ஆரம்பித்தா. மனமாகாமல் தனக்குன்னு எந்த உறவும் இல்லாமல் ஒரு பறவையை போல பறந்துட்டு இருந்த கின்கேடும் பிரான்சிஸ்காவை முழுமையாக நேசிக்க தொடங்கினான். அந்த 3 நாள் முடிகிறப்ப அவன் கூட புறப்பட்டு போயிடலான்ட்டு அவள் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து பெட்டியில் வைக்கிறா. ஆனால் அவளால் அவன் கூட கிளம்பி போக முடியலை. அதுக்கு காரணம் அவளுடைய கணவனை பற்றின நினப்போ மகன் மகளை பற்றின நினப்போ கிடையாது. அத்தகைய கட்டமைக்கப்பட்ட அறங்கள் எதுவும் அவளை தடுக்கலை. அவள் சொல்கிறா, நான் அவன் கூட கிளம்பி வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியேறின மறு நிமிஷம் நம்மளோட உறவு வேற ஒன்றா மாறிடும்னு, நான் உன்னை இந்த 3 நாட்கள் எப்படி நேசித்தேனோ அதே மாதிரியே வாழ்க்கை முழுக்க நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவனும் அதை கேட்டுட்டு கிளம்பி போயிடுறான். அவன் கிளம்பி போன பிறகு தொடர்ச்சியாக அவளுக்கு கடிதங்கள் எழுதிட்டே இருந்தான். ஆனால் பிரான்சிஸ்கா எதுக்குமே பதில் எழுதலை. அவன் இறந்த பிறகு
அவனுடைய சொத்தா இருக்கிற அந்த கேமராவும் அவனுடைய உயிலும் அவளுக்கு வந்து சேருது. அதுல அவனுடைய சாம்பல் ரோஸ்மன் பாலத்து மேல தூவப்படும் எழுதியிருந்தான். அந்த பாலம் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஒரு இடம். அதனாலதான் தாய் இறந்த பிறகு தன்னுடைய அஸ்தியும் அந்த பாலத்து மேல தூவப்படணும்னு பிரான்சிஸ்கா தன்னுடைய உயிரில் எழுதியிருந்தா. அம்மாவினுடைய இந்த நாட்களை பத்தி மகனும் சேர்ந்து வாசிக்கிறப்ப மகளால் தன்னுடைய அம்மாவினுடைய உணர்ச்சியையும் நியாயமான விருப்பத்தையும் உடனே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனால் மகனால் தன்னோட அம்மா வேற ஒரு ஆண் கூட இருந்தாங்கிறத உடனே தாங்கிக்க முடியல. தன் அம்மாவை திட்டுறான், கோபமாக கத்துனான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட உணர்வை புரிஞ்சிக்க தொடங்கினான். மகனும் சேர்ந்து தன்னுடைய அம்மாவுக்காக பல இடங்களில் கண்ணீர் வடித்தாங்க. வாசித்து முடித்த உடனே பிரான்சிஸ்காவோட மகன் தன்னுடைய மனைவி தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு போறான். அவளை இருக கட்டிப்பிடிச்சு, இந்த உலகத்துல எதை விடவும் உன்னை சந்தோஷமா வச்சுக்க தான் நான் அதிகம் ஆசைப்படுறேன்னு சொல்றான். அது ஏதோ அவன் ஒரு இன்செக்யூரிட்டியில சொன்னது கிடையாது. ஆயுள் முழுக்க நம்ம கூடிய சிலர் இருந்தாலும் அவங்கள நம்மளால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மனிதர்களுடைய மனம் எத்தனை ஆழமானதுங்கிற புரிதலால ஏற்பட்டது. இந்த படம் பார்த்த நானும் அதையே உணர்ந்தேன்.